எங்களுக்கு தெரிகிறது ஏன் இந்த நேரத்தில் இந்த கொரோனா என்ற இந்த தொற்று நோய் வந்து உலகத்தில் உள்ள மக்களையெல்லாம் ஆட்டி படைக்கிறது என்று நாம் நினைக்கிறோம் சில விஷயங்கள் தெய்வ ரகசியம்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள் தெய்வங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மனிதர்களாகிய நமக்கெல்லாம் புரியாது ஏதோ ஒரு தவறு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் அதை கட்டுப்படுத்துவதற்காக நமக்கு ஒரு பயத்தை உண்டாக்குவதற்காக இந்த கோவிட் நைன்டீன் என்ற அந்த கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கும் இப்போ சாதாரணமாக மனிதர்கள்னு நினச்சிட்டா நல்ல எண்ணமும் இருக்குது அதே சமயத்தில் கெட்ட எண்ணங்களும் இருக்குது இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே மேடும் இருக்குது பள்ளமும் இருக்குது நம்ம உடலிலேயே நல்ல அணுக்களும் இருக்கிறது கெட்ட அணுக்களும் இருக்கிறது அதுபோல் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்து வந்தால் தான் வாழ்க்கை இயல்பாக ஓடிக்கொண்டிருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு காலகட்டம் ஒரு சோதனை காலம் இந்த கொரோனா என்ற ஒரு தொற்று நமக்கு இன்றைக்கு பரவி நம்மையெல்லாம் துன்புறுத்தி கொண்டிருக்கிறது ஏன் வந்து இது இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு நோய் நமக்கு வரணும் அப்படின்னா நாமெல்லாம் ரொம்ப நல்லவர்களா என்று நாம் சிந்தித்து பாருங்கள் நாமெல்லாம்னா உலகத்தில் உள்ள அனைவரும் தான் சொல்கிறேன் நான் அதாவது இன்றைக்கி கூட சமீபத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கின்ற ஒரு ஊரில் ஒரு சின்ன குழந்த பக்கத்து வீட்டு வாலிபனை தன்னுடைய சகோதரனாக நினச்சிட்டு இருந்தது அந்த குழந்தைய ஆசை காட்டி இனிப்பு பண்டங்களை வாங்கி கொடுத்து தினமும் அதுங்கூட பழகி அதை ஏமாற்றி அதை கொண்டு போய் அநியாயமாக கற்பழித்து கொடூரமாக கொலை செய்து போடுகின்ற இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட கொடூரமானவர்கள்லாம் வாழறாங்கன்னா அப்போ இயற்கை சும்மா இருக்குமா இயற்கை தன்னுடைய வேலையை செய்து கொண்டு தான் இருக்கும் இதில் தப்பி பழைச்சி வர்றவங்க வரணும் கட்டாயம் தப்பிக்க முடியாதுன்ற நிலையில் இருக்கிறவங்க கடந்து போய் கொண்டு தான் இருக்கணும் இது ஒரு நியதி என்று நான் நினைக்கிறேன் அதாவது இன்றைக்கி ஏன் நம்ம எல்லாம் இந்த கஷ்டப்படுறோன்னா ஆரம்ப காலத்துலேயே அம்மா சொன்னது இயற்கை வழிபாட்டை மா முக்கியமாக வலியுறுத்தி சொன்னாங்க ஆனால் அதை நம்ம அப்போ அலட்சியமாக எடுத்துக்கிட்டோம் காட்டு விலங்குகள்லாம் நாட்டுக்கு வரும்னு சொன்னாங்க அது எங்கேருந்து வரப்போகுது அம்மா ஏதோ சொல்லுது அப்படின்னு நினச்சோம் ஆனால் இன்றைக்கு யானை கூட்டங்கள் அடுத்தது சிறுத்தைகள் என்று எல்லாம் இது காட்டு எருமைகள் இதெல்லாம் கூட நாட்டுக்கு வருகின்ற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் இதுக்கு முக்கியமாக அம்மா என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்கு எதாவது ஒரு வழி உடனே இன்றைக்கி தீந்துடும் இந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் இந்த காலத்துக்குள்ளே இது ஒரு முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க தெய்வம் எப்போ தன்னுடைய இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்போ இது எதை செய்ய வேண்டும் என்பது தெய்வம் எனக்கு தெய்வத்துக்கு தான் தெரியும் நமக்கெல்லாம் தெரியாது ஆகையால் நாம் வந்து பொறுமையாக இருக்கணும் பொறுமை முதல்ல கடைபிடிக்கணும் ரெண்டாவது தைரியமாக இருக்கணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு போட்டுக்காமல் ஒற்றுமையாக இருக்கணும் நமக்குன்னு ஒரு நாளை எடுத்துக்கிட்டால் அதுக்கு நமக்குன்னு ஒரு அதாவது ஷெடியூல் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஷெடியூலை வரையறுத்துக்கணும் இத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம் இத்தனை மணிக்கு ஒரு உடற்பயிற்சி செய்யணும் இத்தனை மணிக்கு சமைக்கணும் இத்தனை மணிக்கு சாப்பிட்ணும் இத்தனை மணிக்கு உறங்கணும் இத்தனை மணிக்கு வேலைகளை நமக்கு முடிந்த வேலைகளே நமக்குன்னு என்ன வேலைகள் இருக்குதோ அதெல்லாம் செய்யணும் இப்படி ஒரு ஷெடியூலில் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டமுன்னா கொஞ்சம் நம்ம நாட்களை கடத்த முடியும் ரெண்டாவது உடற்பயிற்சியும் உடல் உழைப்பும் கட்டாக இருக்கணும் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வீட்டில் ஏதாவது வேலை செய்யலாம் ஒரு தோட்டத்தில் சும்மா இருக்க முடியலையா வீட்டு தோட்டத்தில் ஒரு காய்கறிகளை கீரை வகைகளை பயிர் வைக்கலாம் அதை அதில் ஒரு சந்தோஷத்தை நமக்கு காணலாம் தெய்வத்தை தினமும் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி எங்களை துன்பத்துலேருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் இப்படி நம்மளான முயற்சிகளை தான் பண்ணோம் நாம் என்ன போய் மருந்து கண்டுபிடிக்க போகிறதில்ல அரசாங்கம் சொல்கின்றவற்றுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஆலோசனைகளின்படி நடக்கணும் இப்படி நம்மால் முயன்ற வேலைகளை நம்ம செய்துக்கினே இருக்கணும் முதல்ல நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கணும் இப்போ சாதாரணமாக ஒரு லேசாக அதிகமாக கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா உடம்பு ஐயோ நமக்கு கொரோனாவாக இருக்குமா தொண்டை கட்டிகிட்டு இருந்தால் அடடா இது கொரோனாடா வேண்டிய அறிகுறியா தலைவலிச்சா இது கொரோனாவா அப்படிலாம் பயப்படாமல் சுத்தமான இடத்துல வாழை பழக்கணும் சுத்தமாக இருக்கணும் நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிட்ணும் தெய்வத்தை வணங்கணும் இதுதான் வழி இதை விட வேறு வழி கிடையாது அடுத்தது ஆடிப்புற விழா நடக்குமானா ஆடிப்புற விழா அரசாங்கம் அனுமதி இல்லாட்டி எப்படி நடக்கும் அனுமதி இருந்தால் நடக்கும் அனுமதி இல்லைன்னா நடக்காது ரெண்டாவது விழாக்கள் நம்ம கோயிலுக்கு வர முடியும் இல்லை பாத பூஜை பண்ண முடியல அம்மாவிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியல அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைங்க எப்போ வரணும் எப்போ பாதை பூஜனும் செய்யணும் எப்போ நம்ம கோயிலுக்கு போகணுன்றதெல்லாம் அம்மா தீர்மானிக்கிட்டோம் நீங்கள் நம்மலாம் எப்போ வரணும் போகணுன்றத ஆகையில் அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழத்துக்கு பழகிக்கொள்ளுங்கள் கொரோனாவோடு வாழ பழகிங்களேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி கொரோனாவோடு வாழத்திற்கு கொள்ள வேண்டும் தைரியமாக இருங்க முக்கியமாக அம்மா சொல்கிறது அதுதான் அவங்க ஆசீர்வாதமும் தைரியமாக இருங்க எதை போட்டியும் பற்றியும் குழப்பிக்காதீங்க ஆராய்ச்சியெல்லாம் ரொம்ப பண்ணாதீங்க இந்த டைமில் ரொம்ப மூளைக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு வியாதி ஆகிடும் ஆகவே ரொம்ப ஆராயாமல் சர்வ சாதாரணமாக உங்கள் நிலையிலேயே நீங்கள் இருங்க தைரியமாக இருங்க தெய்வத்தை வழிபடுங்க உங்கள் கடமையை செய்வோங்க கோயிலுக்கு வர்றது அம்மாவை பார்க்கறது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அது தானாக நடக்க போகுது அதனால் எல்லோரும் தைரியமாக இருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் அம்மாவனுடைய அருள் உண்டு நல்ல மனதோடு நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களை செய்தால் கட்டாயம் எந்த தீவினையும் நம்மளை வந்து அணுகாது ஆகவே சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் நல்ல சுத்தமான இடங்களில் நம்ம வசிக்கணும் கிராமத்தை விட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்க செய்தாங்க சென்னைக்கு போனாங்க படம் எடுத்தாங்க எல்லாரும் அங்கே போய் ஒரே நெரிசல் மக்கள் நெரிசல் காருங்க போகவே முடியாது போக்குவரத்து நெரிசல் இப்படியெல்லாம் அங்கே பண்ண உடனே மறுபடியும் எல்லாரும் படை எடுத்துக்கின்னு கிராமத்துக்கு வந்தாங்க அதனால் இருக்கிற இடத்துலையே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகின்ற ஒரு பாட்டு உண்டு அந்த மாதிரி நாம் வந்து இருக்கிற இடத்துலையே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ரொம்ப அதாவது ஆசைப்படக்கூடாது ஆகையால் வெளிநாட்டுக்கு போனவங்களாம் பாருங்கள் பாவமாக இருக்குது வெளிநாட்டுக்கு போனவங்க அவங்க உறவுகளை இங்கே பிரிஞ்சு இங்கே இருக்கிறவங்க அவங்க எப்படி இருக்கிறாங்களோ நினச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமாக நான் அவங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது அம்மா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அடுத்தது அன்றாட வேலைகளை ஒழுங்குபடுத்தி ஒழுங்காக செய்யுங்க உடல் ஆரோக்கியத்தை கவனிங்க எல்லாம் நல்லா நடக்கும் இதுவும் கடந்து போகும் எல்லோரும் நமக்கு அம்மா இருக்கிறாங்க அவங்க அருள் புரிவாங்க உங்கள் எல்லாருக்கும் ஒரு பயன்றதே கூடாது நல்ல தைரியமாக இருங்க தைரியம் தைரியந்தான் இப்போ எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா தைரிய லக்ஷ்மி தான் எல்லா லக்ஷ்மியை விட தைரிய லக்ஷ்மி தான் சிறந்ததுன்னு அதனால் இந்த லக்ஷ்மி சொல்றேன் தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க கொரோனா நம்மளை பார்த்துட்டு தானா ஓடி போயிடும் ஓம் சக்தி ஓம் சக்தி தொடர்ந்து நம் அம்மாவின் காணொலிகளை காண அனைவரும் நம் ஓம் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தவறாமல் பெல் பட்டன் கிளிக் செய்யவும் அம்மாவின் ஆன்மீக காணொலிகளைக் கண்டு அம்மாவின் அருளாசியை பெறுவோம் ஓம் சக்தி தவம் யான் செய்தேன் என் தாயே நீ அவதரித்தே